தார் இது குறித்த விவரங்களை பின்வரும் செய்திகளில் விவரமாக பார்க்கலாம். தமிழகத்தில் முதல் முறையாக குழந்தைக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து ஈரோடு வந்தவர்களால் 24 பேருக்கு கொரோனா பெருந்தொற்று பரவியது உண்மையா? சென்னையை விட ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா தொற்று பீதி அதிகமாக உள்ளது. எந்த அளவுக்கு என்றால், மஞ்சள் கரைசலால் சாலையை கழுவும் அளவுக்கு. காரணம் என்ன? தாய்லாந்து நாட்டின் புகேட் நகரிலிருந்து டெல்லி வழியாக மார்ச் 11 தேதி 12 அதிகமானவர்கள் ஈரோடு நகரத்திற்கு வந்துள்ளனர். மத வழிபாடு செய்ய வந்தவர்களில் சிலருக்கு உடல்நலம் குன்றியதால் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது அந்த குழுவைச் சேர்ந்த 69 வயது ஆண் மற்றும் 75 வயது ஆண் ஆகியோருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. இதையடுத்து ஈரோடு IRT மருத்துவமனையில் அனைவரும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டனர். இக்கும்பல் டெல்லியில் நடந்த மாநாடு, ரயில் பயணம், ஈரோட்டில் 10 அதிகமான இடங்களில் சுற்றி உள்ளது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களுடன் தொடர்பில் இருந்த சுமார் 4200 பேரை ஈரோடு மாவட்ட நிர்வாகம் தனிமைப்படுத்தியது. தாய்லாந்து நாட்டவருடன் டெல்லியில் ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு அவர்களுடன் பயணித்த 45 வயது ஆண், 48 வயது ஆண், 67 வயது ஆண், 62 வயது ஆண் ஆகியோருக்கும் கொரோனா தொற்று இருப்பது 29 தேதி உறுதி செய்யப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இருந்து ஈரோடு வந்தவர்களிடம் இருந்து கொரோனா தொற்று பரவி உள்ளதாக சுகாதாரத்துறை செயலர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார். இதில் அதிர்ச்சி என்னவென்றால், பெண் டாக்டர் மற்றும் அவரது 10 குழந்தைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது என்ற செய்திதான். ஈரோடு ரயில்வே மருத்துவமனையில் பணியாற்றி வந்த பெண் மருத்துவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவை போத்தனூர் ரயில் நிலைய மருத்துவமனைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். 23 தேதி தொடங்கி 26 தேதி வரை வழக்கம் போல் மருத்துவ பணிகளை அப்பெண் மேற்கொண்டுள்ளார். கடுமையான காய்ச்சல் காரணமாக கோவை ESI மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அவர் பணியாற்றி வந்த போத்தனூர் ரயில்வே மருத்துவமனை மூடப்பட்டுள்ளது. அதேபோல் ஈரோடு ரயில்வே மருத்துவமனை சென்றவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என ரயில்வே நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. விசாரணையில் தாய்லாந்து நாட்டவரிடம் இருந்து கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர் பெண் மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்துக் கொண்ட போது வைரஸ் பரவியிருக்கலாம் என்கிறது தமிழக சுகாதாரத்துறை. பெண் மருத்துவரிடமிருந்து அவரது 10 ஆண் குழந்தை, அவரது தாய், வீட்டு வேலை உதவியாளர் ஆகியோருக்கும் கொரோனா தொற்றிக்கொண்டது என்கிறார் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ். அதேபோல் தாய்லாந்து நாட்டவருடன் தொடர்பு மூலம்தான் மதுரை அண்ணாநகரைச் சேர்ந்த 54 வயது ஆணுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது என சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார். சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துவிட்டாலும் அவருடன் தொடர்பில் இருந்த 136 பேரை சுகாதாரத்துறை தொடர்ந்து கண்காணித்து வந்தது. அதன் விளைவாக அவரது குடும்ப உறுப்பினர்களான 22 வயது ஆண் மற்றும் 44 வயது பெண் ஆகியோருக்கு 27 தேதி தொற்று உறுதி செய்யப்பட்டது. தாய்லாந்து நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுலா வந்தவர்களுக்கு கொரோனா எங்கிருந்து தொற்றியது என்பது தெரியாது. ஆனால் அவர்களிடம் இருந்து வேகமாக 14 பேருக்கு கொரோனா வைரஸ் பரவி உள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள்